முழு ஊரடங்கை அறிவிப்பை பயன்படுத்தி காய்கறிகளை செயற்கையாக அதிக விலைக்கு விற்கும் வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்கள் மீது அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி எச்சரித்துள்ளார் நாளை முதல் தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் காய்கறி மளிகைப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாகவும் கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி ஐம்பது ரூபாயாகவும் முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட உருளைக்கிழங்கு அறுபது ரூபாயாகவும் பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெங்காயம் ஐம்பது ரூபாய்க்கும் ஏழு ரூபாய்க்கு விற்கப்பட்ட கத்திரிக்காய் ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கையை அமைச்சர் விடுத்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் மளிகைப் பொருட்கள் கூடுதல் விலைக்கு விற்றால் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இத்தகைய சூழ்நிலை ஏற்படாதவாறு வணிகர்களும் கடைக்காரர்களும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கொண்டார் இந்த விஷயத்தில் வணிகர்கள் அனைவரும் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் உரிய விலையில் பொருட்களை விற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டாா் நாளை முதல் நடமாடும் வாகனங்கள் மூலமாக மக்களுக்கு காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் விற்பனை தொடங்கும் என்று தெரிவித்த அமைச்சர் முழு ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என்றும் உறுதியளித்தார்